பின்னாடி வச்சிருங்களா. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயின். கல் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வலக்கத் நஸரக்கமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா வத்தக்குல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன் வத்தக்குல்லாஹ லஅல்லக்கும் தத்தகூன். وقال النبي صلى الله عليه وسلم لغدوة في سبيل الله او روحة خير مما تطلع عليه الشمس او تغرب او كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானித்த முதல் போர் பத்ர் போர்க்களம். இது தருகிற பாடங்கள் என்ன, இது எப்படி உருவானது என்பது குறித்த வரலாறுகளை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வது கடமை. இஸ்லாமிய போர்களில் முதல் போர் பத்ர் போர்க்களம். எதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது? மக்காவில் குரேசிகள் கொடுத்த தொல்லைகள் தாங்க முடியாமல் மதீனாவிற்கு சென்று நிம்மதியாக இருக்கலாம் என்று பெருமானார் மதீனா செல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த மக்காவாசிகளினுடைய தொல்லை தீரவில்லை. அபூஜகில் சொல்லுவான், வியாபார கூட்டத்தார்களை அழைத்து பேசுவான். அங்க வியாபார முறை எப்படி இருந்தது என்றால், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், கோடை காலத்தில் ஒரு பயணம், குளிர் காலத்தில் ஒரு பயணம். எப்படி வியாபாரம் செய்வார்கள்? பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். எல்லோரும் ஒன்றாக பொருளாதாரத்தை போட்டு, ஊரே ஒன்ன பொருளாதாரம் போட்டு, பொருளாதாரத்திலே யார் பொருளாதாரத்தை உருவாக்குவார்களோ அவர்களை தலைவராக்கி வியாபாரத்திற்கு அனுப்புவார்கள். வருகிற லாபத்தை பொருளுக்கு ஏற்றவாறு பிரித்துக் கொள்ளுவார்கள். இதுதான் அரபுகளினுடைய அன்றைய முறை. எல்லா வீட்டினுடைய பணமும் அந்த வியாபாரத்தில் இருக்கும். 1000 ரூபாய் போட்டவருக்கு அதற்கான லாபம், 50000 போட்டவருக்கு அதற்கான லாபம் கிடைக்கும். இது அவர்களுடைய வியாபார முறை. அபூஜையில் தாருன் நதுவாவிலே பேசுவார். இந்த வியாபாரம் அபு சுஃபியானின் தலைமையில் செல்ல போகிறார்கள். அபு சுஃபியானின் தலைமையில் வருகிற லாபம் முழுக்க முகம்மதையும் முகம்மதின் தோழர்களையும் அழிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மதீனாவிற்கு சென்று முகம்மதையும் முகம்மதின் தோழர்களையும் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அழித்து விட்டால் இஸ்லாம் ஒழிந்து போகும். இந்த திட்டம் தீட்டப்படுகிறது. வியாபாரிகள் கிளம்பி செல்லுகிறார்கள். அபு சுஃபியானின் தலைமையில் செல்லுகிறார்கள். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கிடைக்கிற போது, தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மாதம் கழித்து பயணக்கூட்டம் திரும்புகிறார்கள். பெருமானார் 40 பேர் கொண்ட குழு சிரியாவிலிருந்து மக்கா வர வேண்டுமானால் மதீனாவின் வழியாகத்தான் வர வேண்டும். 40 பேர் கொண்ட குழுவை பெருமானார் அனுப்புகிறார்கள். வருகிற லாபத்தில் நம்மை அழிக்க இவர்கள் பயன்படுத்த போகிறார்களா? இவர்களை பிடித்து வந்து எச்சரித்து அனுப்பலாம் என்பதற்காக பெருமானார் ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். அதற்கு ஹீர் என்பார்கள். 40 பேருக்கு குறைவானவர்களுக்கு பேர் ஹீர் என்பார்கள். 200 பேர், 250 பேர் இருந்தால் சரியா என்பார்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழுவை அனுப்புகிறார்கள். ஆனால் அபு சுஃபியான் உளவுத்துறையில் அவருக்கு நிகர் அவர்தான்.
அவரை மிஞ்சி உணவு பார்த்தவர்கள் அரபுலகத்தில் இல்லை என்று பேசப்பட்ட காலம். இந்த வியாபார குழு தங்களை பிடித்து விடுவார்கள் என்பதை உளவுத்துறையின் மூலமாக அறிந்து கொண்ட அபு சுஃபியான் பாதையை மாற்றுகிறார். கடல் மார்க்கமாக மக்காவுக்கு புறப்படுகிறார். லம்லம் இப்னு ஹிஃபாரி என்பவனை அனுப்புகிறார். இரண்டு ஒட்டகைகள் பரிசாக கொடுத்து மக்காவுக்கு வந்து மிச்சத்தையும் நான் பரிசாக தருகிறேன், 10,000 துர்கம் உனக்கு சொந்தமானது என்று முன்னால் அனுப்புகிறார் லம்லம் இப்னு ஹிஃபாரி. இவர்களெல்லாம் வருவதற்கு முன்னால் குதிரையில் பறக்கிறான். மக்காவுக்குள் செல்லுகிற போது தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கிழித்துக் கொண்டான். கிழித்துக் கொண்டு முகம்மதும் முகம்மதின் தோழர்களும் நம்முடைய பொருளாதாரத்தை நாசப்படுத்தி விட்டார்கள், பொருளாதாரத்தை பிடித்துக் கொண்டார்கள் என்று பிரபகண்டா படுத்துகிறார். வந்ததே கோபம் அபூஜஹிலுக்கு. என்ன, நம்முடைய பொருளாதாரத்தை முகம்மது நாசப்படுத்தி விட்டாரா? எல்லா தலைவர்களும் ஒன்று சேருங்கள், முகம்மதை எதிர்த்து போர் தொடுத்தே தீர வேண்டும் என்று தாருன் நதுவாவிலே பெருமானாரை எதிர்த்து இஸ்லாமியர்களை எதிர்த்து போர் தொடுப்பதற்கான ஆலோசனை. அபு சுஃபியான் என்ன வந்தே சேரல, லம்லம் இப்னு ஹிஃபாரியின் பேச்சை கேட்டுக்கொண்டு போருக்கான எல்லா வசதிகளும் நம்மிடத்தில் இருக்கிறது, போர் தொடுத்தே தீர வேண்டும் அபு ஜஹில் சொல்லுகிறார். ஆனால் பொதுவாகவே அம்பு போட்டு பார்க்கிற வழக்கம் அவர்களுக்கு இயற்கையில் உண்டு. நல்ல காரியம் கெட்ட காரியம் எதுவா இருந்தாலும் அம்பு போட்டு பாமா. ஒரு பக்கம் நாம் என்று எழுதியிருப்பான், இன்னொரு பக்கம் லா என்று எழுதுவான். போலாமா வேணாமா, வேண்டும் என்று ஒரு பக்கம், வேண்டாம் என்று ஒரு பக்கம். 5 தலைவர்கள் ஒன்று சேருகிறார்கள், உத்துபா, ஷைபா, வலிதே, ரபிஆ, ஹக்கீம். 5 பேர் ஒன்று சேர்றாங்க, ஒவ்வொருத்தரும் அம்பு போடுகிறார்கள். 5 அம்பும் செல்லுகிறது, விழுகிற போது 5 அம்பும் சொல்லுகிறது போக வேண்டாம் லா. 5 அம்பு சொல்லுது, 5 பேர் தனித்தனியா போடுறான். போருக்கு போலாமா வேணாமா, போருக்கு போலாமா வேணாமா, முகம்மதை எதுக்கலாமா வேணாமா. 5 பேர் போட்டார்கள், 5 பேர்த்துக்குமே வேண்டாம். ஆனால் அபூஜஹில் விடுவான, விதி யாரைத்தான் விட்டு வைக்கும்? அபூஜஹில் சொல்லுகிறான், அம்புகளை நம்ப தயாராக இல்லை, முகம்மதையும் முகம்மதின் தோழர்களையும் வெல்வதற்கு கொள்வதற்கு இதைவிட பெரிய சந்தர்ப்பம் என்ன இருக்க முடியும், புறப்படலாம், நம்முடைய படைகளை தயார் செய்வோம். ஒரு பக்கம் அபூலஹப் பெருமானாரின் சிறிய தந்தை தூண்டுகிறார், நான் வயதானவன், என்னால் செல்ல முடியாது, அதனால் எனக்கு பகரமாக எனக்கு பணம் தர வேண்டிய, காசு தர வேண்டிய ஆசிபுன இசாம் வருவார், போரை தொடுத்தே தீர வேண்டும். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆத்திகாவின் கனவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமி ஆத்திகா கனவு கண்டார்கள். இன்னும் 3 தினத்தில் மக்காவில் ரத்த ஆறு ஓடுவதை போன்று கனவு கண்டார்கள். மக்காவில் ரத்த ஆறு ஓடுகிறது. இந்த கனவை ஆத்திகா தன்னுடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹுவிடத்தில் சொல்லுகிறார்கள். நான் இப்படி கனவு கண்டேன், ஆனா இந்த கனவை யார்ட்டை சொல்லிராதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவாகவே நமக்கு ஒரு வழக்கு இருக்கு, யார்ட்டை சொல்லிராதீங்கன்னு சொன்னா ஒரு 10 பேர்த்தையாவது சொன்னாத்தான் தூக்கம் வரும் இல்லையா? அது அன்றிலிருந்து இன்று வரை யார்ட்டை சொல்லிராதீங்கன்னு மட்டும் சொல்லி பாருங்க, கரெக்டா போய் சொல்லிடுவார், யார்ட்டை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட வேண்டியது. கனவை அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே சொல்ல, அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய தோழர் வலீதிடத்திலே சொல்ல, வலீது உத்துபாவிடத்திலே சொல்ல, உத்துபா அபூஜஹிலிடத்திலே சொல்ல, அபூஜஹில் வேகமாக வருகிறான், பெண் என்று கூட பார்க்காமல் மக்காவிலே ரத்த ஆறு ஓடுவதை போன்று கனவு கண்டாயா என்று பலார் என்று அறிந்து, அப்படி ஓடவில்லை என்றால் நைய புடைத்து விடுவேன். ஆத்திகாவின் கனவு ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, அம்பும் வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஆனால் இப்லீசு சொல்லுவான், உன்னிடத்தில் எல்லா ஆற்றல்களும் இருக்கிறது, எல்லா ஆற்றலும் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, காசு இருக்கிறது, பதவி இருக்கிறது, அறிவாற்றல், அபுல் ஹிக்கம், நீ ஞானியின் தந்தை, ஞானத்தின் தந்தை, உனக்கு எல்லாம் இருக்கிறது, 4 சக்திகளும் வலுவாக இருக்கிறது, புறப்படு. ஆனா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த 4 சக்திகளை வச்சு ஒருத்தனும் ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற அல்லாஹ், இந்த சக்திகளை வைத்து நீ எதுவும் செய்ய முடியாது என்று குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். மனிதன் இன்றைக்கு உலகத்தில் இதைத்தான் நினைக்கிறான்,
அபூஜைகள் நினைத்ததை போன்று இன்றைக்கு நிறைய அபூஜைகள் நினைக்கிறார்கள். நாலு சக்திகள், வலு இருந்தால் எதையும் செய்யலாம், பணம் இருந்தால் எதையும் செய்யலாம், அறிவு இருந்தால் எதையும் செய்யலாம், பதவி இருந்தால் எதையும் செய்யலாம், ஒன்னும் செய்ய முடியாது. அல்லது இளம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அல்ல ஒரு சூறாவில் அழகா சொல்லுவான், இது மாதிரி ஒரு படைப்பினம் படைக்கவே இல்லைங்கிறான். ஆது கூட்டத்தார்கள் 360 அடி உயரம், கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, நம்மால் 6 அடி இருந்துகிட்ட இந்த போடு போடுறான் இல்லையா, 360 அடி உயரம், 360 அடி உயரம், 1000 வயது கொடுக்கப்பட்டவர்கள், வயசு 1000 வயசு 60-70 இல்ல, 300 வயசுக்கு மேலதான் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்களாம். மரணத்தையே பார்க்காத சமூகம், 1000 வருஷம்னா மரணத்தையே பார்க்காத சமூகம், பாறைகளை உதைத்து விளையாடுவார்களாம், பந்து அவங்களுக்கு எதுனா பாறை, உதைத்து விளையாடுவார்கள். இவ்வளவு ஆற்றல் படைத்த அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலா, இது மாதிரி ஒரு படைப்பணம் படைக்கவே இல்லைங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிற ஏத்துக்கப்பா என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லுகிற போது ஏற்றார்களா? தங்களுடைய வலிமையின் மீது நம்பிக்கை. என்ன ஹூதே, அல்ல ஒருத்தனா ஏற்காட்டி, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொல்லி பார்க்கிறார்கள், ஏற்கவில்லை என்றால் ரப்பு நினைத்தால் காற்றால் கூட அழித்து விடுவான். சிறு சிறு சிரிக்கிறான், காற்றால நாங்கள் அழியறதா? 360 அடி உயரம் உள்ளவனை காற்று என்ன செய்ய முடியும்? 3 பக்கமும் மழை, 1 பக்கம் திறந்த வழி, நாங்கள் 700,000 பேர் இருக்கிறோம், ஒன்னா சேர்ந்து நின்னோம்னா நாங்களே மலை மாறி ஆயிருவோம், எந்த காற்று எங்களை வந்து அழிக்கும்? அல்லாஹு அக்பர். குர்ஆன் பேசுகிறது, சப லயாலின் வ சமானியத் அய்யாம் ரீஹன் சர்சரன் ஆத்தியா, 7 இரவு 8 பகல் வீசிய காற்று பனைமரத்தை புரட்டியதை போன்று புரட்டியது. காற்றால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அழித்தான், இடுப்பு வரை குழியை தோண்டி புதைத்துக் கொண்டார்களாம். 360 அடி 180 அடி தண்ணியே வந்திருக்கும், குழியை தோண்டி புதைச்சிட்டான். மண் என்ன செய்தது? அப்படியே மண்ணு கொண்டு வந்து ஆளை மூடிச்சான். என்னுடைய வலிமையால் எதையும் செய்வேன் என்று நினைத்தவர்களை நான் இப்படித்தான் செய்தேன். குர்ஆன் பேசுகிறது, ஆனால் அபூஜஹில் நினைக்கிறான் நம்மிடத்தில் 700 ஒட்டகைகள் இருக்கிறது, 100 குதிரைகள் இருக்கிறது, அம்பும் கம்பும் வில்லும் வாளும் நிறைய இருக்கிறது, முகம்மதிடத்தில் அற்பமானவர்கள் சொற்பமானவர்கள் இருக்கிறார்கள், நம் வலிமைக்கு முன்னால் முகம்மது ஒன்றுமே இல்லை என்று அபூஜஹில் நினைக்கிறான். அடுத்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான் குர்ஆனில், சமூது கூட்டத்தார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி, சமூது கூட்டத்தார்கள் பெரிய அறிவாளிகள், தன்னுடைய அறிவால் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைத்தவர்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு நடக்காத கேட்போம், அவர் கொண்டு வர நடந்த பார்ப்போம் என்று நடக்காதையா கேட்கிறான். சாலிஹே என்ன சொல்கிறாய்? அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிறேன், அதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது, நாங்கள் வணங்கின தெய்வத்தையெல்லாம் நாங்கள் விட்டுட்டு வர முடியாது, அப்படி வரணும்னு சொன்னாக்கா இந்த மலையிலிருந்து ஒரு ஒட்டகம் வரணும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சரி கொண்டு வந்துட்டா, நம்பல அவன் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவார், இவர் கொண்டு வந்துட்டா அந்த ஒட்டகம் வந்த உடனே எங்களுக்கு முன்னாடி குட்டி போடணும், எங்களுக்கு முன்னாடி குட்டி போடணும். சரி நான் கேட்கிறேன், நல்லா கொடுத்து விட்டால் பத்தாது பத்தாது, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் பெரும் பெரும் பாத்திரங்களை வைப்போம், தானாக வந்து பாலை கறந்து விட்டு போக வேண்டும் எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் நடக்கிற காரியமா? சரி அல்லாஹ் கொடுத்து விட்டால் பத்தாது பத்தாது, நோயாளிகள் குடித்தால் ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும், ஆரோக்கியமானவன் குடித்தால் வலுவை தர வேண்டும். சரி கொண்டு வந்துட்டா பத்தாது பத்தாது, குளிர்காலத்திலே குடித்தால் சூடாக இருக்க வேண்டும், வெயில் காலத்திலே குடித்தால் ஜில்லென்று இருக்க வேண்டும். சரி அல்லாஹ் கொடுத்துட்டா போதாது போதாது, அந்த ஒட்டகையில் நீண்ட நீண்ட முடிகள் முளைக்க வேண்டும், நாங்கள் 2 லட்சம் பேரும் அந்த முடியை வெட்டி, 2 லட்சம் பேர் கொஞ்சம் யோசிக்கணும், 2 லட்சம் பேரும் அந்த முடியை வெட்டி கம்பளி செய்து என் வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். இதெல்லாம் நடந்தா ஈமான் கொள்ள அல்லாஹ்ட்ட சாலிஹ்களை சிறாங்க கேக்குறாங்க, ரப்பே ஆகாத காரியமா கேட்கிறான் ரப்பே, மலைக்குள்ளிருந்து ஒட்டகை வர வேண்டுமாம், இப்படி ஏகப்பட்ட சர்த்துக்களை வைத்திருக்கிறார்கள், தன்னுடைய அறிவையெல்லாம் வந்து கொட்டி இருக்கிறார்கள் ரப்பே. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், சாலிஹே இவர்கள் இப்படி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாதா? அதனால் தான் 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் மலைக்குள் ஒட்டகையை வளர்த்து வருகிறேன். உயரம் எவ்வளவு தெரியுமா? 120 அடி. சொர்க்கத்திலே பார்க்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக.
இன்னைக்கு சொர்க்கத்தினுடைய ஜூவில் இருக்கக்கூடிய ஒட்டகம் அது. அன்பிற்குரியவர்களே, அதனுடைய அகலம் 60 அடி, அதனுடைய மடு மட்டும் 10 அடி. ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாம் தண்ணீர் குடிப்பார்கள், ஒரு நாள் அந்த ஒட்டகம் மட்டும் குடிக்கும். அத்தனை பேருக்கு பால் கொடுக்கணுமா இல்லையா? சாலைகளுக்கு செல்லாம் சொல்லுவார்கள், இவ்வளவு பெருசா கொண்டு வந்தாச்சு, இப்பயாவது ஈமான் கொள்ளுங்கப்பா. சாலைக்கு பெரிய சூனியக்காரன், சாலை பெரிய சூனியக்காரர் பெரிய ஒட்டகத்தை கொண்டு வந்து இறக்கிட்டாரு, ஈமான் கொள்ள மாட்டோம். சாலிகளுக்கு இஸ்லாம் சொன்னார்கள், ஒட்டகை நன்றாக இருக்கிற வரை நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், ஒட்டகம் அழிந்தால் உங்களுக்கு அழிவு. ஒரு பெண்ணுக்காக 9 பேர்கள் சேர்ந்து ஒட்டகத்தை கொன்றார்கள். நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுவேன். சாலிகளை இஸ்லாம் சொல்லிட்டாங்க, இனி அழிவு வந்துவிடும், அல்லாஹ்வின் உத்தரவு வந்துவிட்டது. முதல் நாள் உங்களுடைய முகமெல்லாம் மஞ்சளாகும், இரண்டாவது நாள் உங்கள் முகமெல்லாம் சிகப்பாகும், மூன்றாவது நாள் உங்கள் முகமெல்லாம் கருப்பாகும், நான்காவது நாள் இடிமுழக்கத்தால் இடிந்து போவீர்கள். இப்பயாவது ஈமான் கொள்ளாமல. பொதுவாகவே இந்த அறிவாளிகளுக்கு தலக்கணம் ரொம்ப கூட இருக்கும். சாலிகளை இஸ்லாம் சொல்லிய தினம் வந்தது. ஒருத்தர் இன்னொருத்தனை பார்த்தானா, முகமெல்லாம் மஞ்சளா இருக்கான்னு. அவன் பார்த்து சொன்னான், ஓ முகம் மஞ்சளாயிருச்சு, ஏ முகம் அஞ்சலாயிருச்சு, கவலைப்படல, சிரிச்சானா, நாளைக்கு பார்க்கலாம் சிகப்பாகுதான்னு கேட்டானா. நாளைக்கு பார்க்கலாம் சிகப்பாகுதான். மறுநாள் முகம் சிகப்பானதே, அப்பொழுதும் ஈமான் கொள்ளவில்லை. சொன்னான், தன் அறிவின் மீது நம்பிக்கை வைத்தான். நாளைக்கு கருப்பாகுதான் பார்க்கலாம். மறுநாள் கருப்பானதே, அப்பையும் சொன்னா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்ததற்கு எவ்வளவு கோடி நன்றி செலுத்த வேண்டும். மறுநாள் வானத்திலே மேகமெல்லாம் இல்லை, எந்த இடி வந்து நம்மை அழிக்கப் போகிறது பார்க்கலாம், எந்த இடி வந்து நம்மை இடிக்கப் போகிறது பார்க்கலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மரத்தடியில் நிழலை ஒன்று கூட்டினார், மேகத்தை ஒன்று கூட்டினார், எல்லோரும் மரத்துக்கு ஓடினார்கள், இடி விழுந்தது, அத்தனையும் அழிந்து போனார்கள். தன்னுடைய அறிவாளி எதையும் சாதிக்க முடியாது. அபூஜகில் நினைக்கிறான், நான் அறிவாளி, எதையும் சாதிக்க முடியும். இஸ்லாத்தையே, அல்லாஹுவினுடைய தீனையே சின்னா விண்ணப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். இவன் திட்டம் எங்கே? அல்லாஹுவின் திட்டம் எங்கே? பணம் இருந்தால் எதையும் சாதிக்கிற முடியுமா? பணம் இருந்தால் எதையும். இன்றைக்கு சமூகம் நினைக்கிறது, பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். சத்தாது, அவனை விட கோடி சூரன் உலகத்தில் இல்லை இல்லையா? சின்ன பையனா இருக்கும் போது 7 வயசுல சத்தாது தனியா நின்ற 7 வயசுல அறிவாளி சத்தாத். ரெண்டு பேர் கல்லை வைத்து பேசிக் கொண்டிருந்தார்களாம், உன் கண்ணில் உரசி போடலாமா, என் கண்ணில் உரசி போடலாமா. ரெண்டு பேர் மாறி மாறி ரெண்டு பசங்க பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் கண்ணிலே போட்டால் கண் போகுமா, பார்வை கிடைக்குமா? வித்தியாசமான கல்லாக இருக்கிறதே. ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, அந்த சின்ன பையன் 7 வயசுல ஒருத்தர் இருக்கான், அவன் கண்ணில் போட்டு பார்க்கலாம், எவன் பிரச்சனை, ஏன்னா நமக்கு என்ன, நாம தப்பிச்சிடலாம்ல. சத்தாது கண்ணில கல்லை உரசி போட, அந்த சுருமா அந்த கல்லை வைத்து போடுகிற போது சத்தாதுக்கு பூமிக்குள் இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் தெரிகிறது. சில கல்லுக்கு அவ்வளவு ஆட்கள், பூமிக்குள் இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் தெரிகிறது. அவன் அறிவாளி இல்லையா? என் பார்வை போனதே கத்துனா சத்தாது. ரெண்டு பேரும் கல்லை போட்டு ஓடிட்டான். அந்த கல்லை எடுத்து வைத்துக் கொண்டு பூமிக்குள் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து, நான் சொர்க்கம் கட்டுகிறேன் என்று முதலில் சொர்க்கம் கட்டியவன் சத்தாத். நான் கட்டுகிறேன், ஹூத், சொர்க்கத்தில் இறைவன் எனக்கு என்ன தருவான், சொர்க்க மாளிகை, அதிலே அல்லாஹ் அழகிகளை வைத்திருக்கிறான், ஹூர்லீன்களை தருவான். இவன் சொன்னான், இரமதாத்துல் ஐமாத் என்ற ஒரு சொர்க்கம் 350 வருஷம் கட்டினான். இரமதாத்துல் ஐமாத், 500 உலக அழகிகளை, முதல்ல உலக அழகி போட்டி வச்சது யாருன்னா சத்தாது தான். 500 உலக அழகிகளை உருவாக்கி உள்ளே உலாவரச் செய்தான். நதிகள் ஆறுகள் எல்லாம் இருந்தது. கடைசியில் அதற்குள் நுழைய முடிந்ததா? முடியவில்லையே. மான் வேட்டையின் சத்தாதுக்கு நிகர் இல்லை. மான் வேட்டையாடுவதற்கு புறப்பட்டு ஓடுகிறான். திறப்பு விழாவுக்கு வர்றவனுக்கு முன்னாடி மான் போகிறது. திறப்பு விழாவிற்கு முன்னால் மானை வேட்டையாடி விட்டு வருகிறேன், அழகாக இருக்கிறதே, ஓடுனா மானுக்கு பின்னாடி. குதிரையை பிடிச்சிட்டாரு. அனமலக்குல் மௌத், நான் தான் மலக்குள் மோத்து வந்திருக்கிறேன், வாப்பா போயிட்டு வரலாம். ஸ்டார்ட் இமீடியட்லி. உன் கதை முடிந்து போனது, புறப்படு. ஓடினான். குதிரையில் ஒரு கால், அவனுடைய மாளிகையில் ஒரு கால். முடிந்து போனதே கதை. பொருளாதாரத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? காரூனின் பொருளாதாரம் என்ன ஆனது? காப்பாற்ற முடிந்ததா? பூமிக்கு அடியில் தானே போனது. நம்மிடத்திலே காசு பணம் இருக்கிறது, எதையும் செய்யலாம். அபூஜகிலின் நினைப்பு, பதவி,
இல்லையா? பதவி வெறி பிடித்தவர்களுக்கு சில நேரத்தில் எதுவும் புரியாது. சமீபத்தில் இந்தியாவில் நடக்கிற மாதிரி என்ன புரியாது? அன்புக்குரியவர்களே, நாம் தலைவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பேச்சை கேட்டு தொண்டர்கள் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். பதவி வெறி, பதவி மோகம் கொண்டவர்களின் நிலைமை என்னானது? எதனாலும் இந்த நாலு சக்திகளால் எதையும் செய்ய முடியாது. அபூஜஹில் நினைத்தான், என்னிடத்தில் நாலு ஆற்றலும் இருக்கிறது, நான் செல்ல வேண்டும், படைகளே புறப்படுங்கள், முகம்மதை வென்று காட்ட வேண்டும். உமையா மெதுவா வந்து சொல்றான், வாணா போக வேணா, வேணா போக வேணாம். அதற்கு இடையிலே அபூ சுஃபியானின் படையும் மக்கா வந்து சேருகிறது. நாங்கள் பாதுகாப்பாக வந்துவிட்டோம், போர் வேண்டாம். அபூ சுஃபியான் சொல்லுகிறார், நாங்கள் பாதுகாப்பாக வந்துவிட்டோம், போர் முரசு வேண்டாம். ஆனால் அபூஜஹில் முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுக்க மாட்டோம். படைகளை பாருங்கள், பொருளாதாரத்தை பாருங்கள், முகம்மதை வெல்வதற்கு இதைவிட பெரிய சந்தர்ப்பம் என்ன இருக்கிறது? புறப்பட்டே தீர வேண்டும். உமையா சொல்லுவான், அபூ சுஃபியான் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. அபூஜஹில் கொஞ்சம், யா அம்மி, சிறிய தந்தையே, கொஞ்சம் யோசித்து செய்யலாம். ஆனால் உமையாவின் பேச்சை அபூஜஹில் கேட்கவே இல்லை. உமையா ஏன் பேசினா? உமையாவுக்கும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுவுக்கும் ஏற்கனவே நட்பு இருக்கிறது. உமையாவுக்கும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப்க்கும், உமையா ஷாமுக்கு செல்லுகிற போது அப்துல் ரஹ்மானின் வீட்டில் தங்குவார். அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் மக்காவுக்கு வருகிற போது உமையாவின் வீட்டில் தங்குவார்கள். நாம மாட்டு சகோதரர்களோடு நட்பு வச்ச மாதிரி நட்பு இருந்தது. ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா மக்காவுக்கு சென்ற சமயம், உமையாவின் வீட்டில் தங்குகிறார்கள். உமையா, நாம் இன்றைக்கு தவாப் செய்யலாமா? காபத்துல்லாவிலே சென்று தவாப் செய்யலாமா? நானே அழைத்துச் செல்கிறேன் என்று உமையா காபத்துல்லாவுக்கு அழைத்துச் செல்கிற போது இடையில் அபூஜஹில் குறுக்கிடுகிறார். உமையா, என்ன இவரை அழைத்துக் கொண்டு காபாவுக்கு செல்கிறாய்? நம்மை விட்டுத்தான் இவர்கள் சென்று விட்டார்களே மதீனாவிற்கு. காபத்துல்லாவிலே தவாப் செய்ய அனுமதி இல்லை, இவருக்கு தவாப் செய்ய அனுமதி கொடுக்காதே. உடனே அபூஜஹில பார்த்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுத்தலா கேட்டாங்க, காபத்துல்லா உனக்கு சொந்தமானதும் அல்ல, எனக்கு சொந்தமானதும் அல்ல, எல்லோருக்கும் சொந்தமானது, நான் தவாப் செய்தே தீருவேன். இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் யுத்தம் வைத்துக் கொள்ளலாம், சண்டை வைத்துக் கொள்ளலாம், உன்னை வெட்டிவிட்டு நான் தவாப் செய்வேன் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொல்ல வந்ததே கோபம் உமையாவுக்கு. என் தலைவரை நீ எதிர்த்து பேசுகிறாயா அப்துல் ரஹ்மான்? உமையா, என் தலைவர் அபூஜஹிலை நீ எதிர்த்து பேசுகிறாயா? அப்பதான் உமையாவை பார்த்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமையா, ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பெருமானார் சொன்னார்கள், உமையா இன்னும் ஓர் இரண்டு வாரங்களில் இறந்து போய்விடுவார் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க, பெருமானார் சொன்னார்கள். உமையாவுக்கு யார் சொன்னது? வேகமாக வந்தவன் யார் சொன்னது? முகம்மது சொன்னாரா? நேரா வீட்டுக்கு போனான். முகம்மது இதே மாதிரி ரெண்டு வாரத்தில் செத்து போயிருவ, உமையா செத்து போயிருவான்னு முகம்மது சொன்னாரா? உன்னை மனைவியாவது ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? முகம்மது சொன்னா கண்டிப்பா நடக்கும், செத்துருவன். அந்த முகம்மது சொன்னால் அவர் சொன்னது இதுவரைக்கும் பொய்யானதில்லை, நீ இறந்து விடுவாய். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லோருடைய நாவிலேயும் கண்மணி நாயகத்தை சாதிக்குல் மஸ்தூக் என்று சொல்ல வைத்தான். இதுதான் நாயகத்தினுடைய மோஜிதாக்களில் பெரிய மோஜிதா. எதிரிகள் கூட பெருமானாரை பொய்யன் என்று சொன்னதே இல்லை. அந்த உமையாவின் மனைவி சொல்லுகிறாள், நீ பதிலுக்கு செல்லாதே, போருக்கு செல்லாதே, உன் மரணம் அங்குதான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அபூஜஹில் விட்டபாடு இல்ல, உமையாட்ட தலைவர்களே போகவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி வருவார்கள்? புறப்படு. அதனால வேகமாக செல்லுகிற குதிரையை வாங்கினானாம், வேகமாக செல்லுகிற குதிரை. ஒண்ணுக்கு போறதா இருந்தாலும் குதிரையில உட்கார்ந்துகிட்டே தான் போறது இல்லையா? யாராவது ஏதாவது செஞ்சிட்டா என்ன செய்யறது? புறப்படுகிறார்கள் எதிரிகள், மக்காவை விட்டு கிளம்புகிறார்கள். இங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சேர்ந்து பெருமானாரை எதிர்க்க புறப்படுகிறார்கள். ஆனா உள்ளுக்குள்ள ஈமான் கொண்டுட்டாங்க, அது அப்பாஸ் ரலியல்லாஹு அப்ப வெளிப்படுத்தல. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தன் அன்பு மனைவி உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு தஆலா விடத்தில அவங்களும் ஈமான் கொள்ளல. அப்ப
அவங்கள்ட்ட வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டு யாராவது பொருள் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிடணும் என்று சொல்லிவிட்டு அவர்களும் போருக்கு கிளம்புகிறார்கள். கிளம்புவதற்கு முன்னால் ஒரு தூதுவரிடத்திலே போர் வருகிறது, படைகளோடு அபூஜையில் வருகிறார் என்ற செய்தியையும் அனுப்பினார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அனுப்பிய செய்திதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கிடைக்கிறது. படையோடு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்கும் நசுக்குவதற்கும். அல்லாஹு அக்பர். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை ஒன்று சேர்க்கிறார்கள். முஹாஜிர்களும் அன்சாரிகளும் சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்சாரி தோழர்களே, முஹாஜிரிங்களே, இப்பொழுது மக்காவிலிருந்து படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள், நாம் அவர்களை எதிர்த்து படை நடத்தலாமா வேண்டாமா? அவர்களை எதிர்த்து படை நடத்தலாமா? பெருமானார் சொன்னா கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஆலோசனை கேட்கிறார்கள். தஹார ரசூலுல்லா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சபையிலிருந்து எழுந்து, நாயகமே என்ன சொல்கிறீர்கள், படை நடத்தலாம், உங்கள் விருப்பமே எங்கள் விருப்பம். இரண்டாவது முறை பெருமானார், வேறு யாராவது அபிப்பிராயம் சொல்கிறீர்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு எழுகிறார்கள், நாயகமே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ களத்தில் இறங்க தயாராகிவிட்டோம். மீண்டும் பெருமானார் கேட்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுவே எழுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், நாம் இருப்பது மதீனாவில், அன்சாரிகளிடத்திலிருந்து நமக்கு எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லையே, நாம் இருப்பது அன்சாரிகளிடத்தில், அன்சாரிகள் போர் செய்யலாம் என்று ஒருவரும் சொல்லவில்லையே. அல்லாஹு அக்பர். அவுஸ் ஹஸ்ரத்தினுடைய ரெண்டு தலைவர்களும் துள்ளி குதித்து வருகிறார்கள், என்ன நாயகமே, நாங்கள் என்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் இருந்தவர்களை போன்று நீங்களும் மலக்குகளும் போய் சண்டை போடுங்கள், நாங்கள் உட்கார்ந்து பார்க்கிறோம் என்றால் சொல்லுவோம், மலையிலிருந்து குதிக்க சொல்லுங்கள், குதிக்கிறோம், கடலிலே இறங்க சொல்லுங்கள். அன்சாரிகள் ஹவுஸும் ஹஸ்ரஜும் அப்படியே இறங்க தயார். நாயகமே என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள், உங்கள் விருப்பம் எங்கள் விருப்பம். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, சபையெல்லாம் கவலையோடு இருக்கிற போது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், படைக்கு பொருளும் தயார் செய்ய வேண்டும், ஆளும் வேண்டும், 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் படையில் கலக்கலாம், 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் படைக்கு வர வேண்டாம், 14 வயதுக்கு மேலே பொருளாதாரத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹு அக்பர். வரலாறு மிரண்டு நிற்கிறது. சாத் ஹைசமா, சாத் மக ஹைசமா அத்தா வீட்டுக்கு போன பெருமானார் சொல்லிட்டாங்க, ஒரு வீட்டில் ஒருத்தர் கலக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வீட்டையும் பாதுகாக்க வேண்டும், தீனையும் பாதுகாக்க வேண்டும். போர்க்களத்திலே கூட நியதி தப்பாத தலைவர், போர்க்களத்திலே கூட நடுநிலை மாறாத தலைவர் சாதர் அலி அல்லாஹ் பார்த்து அத்தா சொல்றாரு, தம்பி நீ வாழ வேண்டியவன்ப்பா, நான் போருக்கு போறேன், நான் போருக்கு போறேன். மகன் ஒற்றை வரியில் பதில் சொல்லுகிறார், தகப்பனை பார்த்து எதிர்த்தே பேசாத மகன் சொன்ன வார்த்தை, வாப்பா இது சுக பிரச்சனை அல்ல, சொர்க்க பிரச்சனை, இது சுக பிரச்சனை அல்ல, சொர்க்கத்தை தீர்மானிக்கிற பிரச்சனை. கடைசியில் ரெண்டு பேரும் சீட்டு போட்டாங்க, யார் பேர் வருகிறதோ புறப்படலாம். சீட்டு போடுகிற போது மகன் சாதர் அலி அல்லாஹ்வினுடைய பேர் வருகிறது, சாதர் அலி அல்லாஹ் வர தயாராகிறார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய படை தயாராகிறது, வெறும் 70 ஒட்டகைகள், அங்க பார்த்தா 700 ஒட்டகை, இங்க வெறும் 70 ஒட்டகைகள். அன்பிற்குரியவர்களே, ரெண்டு குதிரை, ரெண்டே ரெண்டு குதிரை, உடைந்த வாட்கள். அந்த மாதம்தான், அந்த வருடம்தான் ரமலான் நோன்பு கடமையாக இருக்கிறது. இத்தனையும் சேர்ந்து பெருமானார் படை தயாராகிற போது அல்லாஹு அக்பர், உம்மே கஃபுரா, உலகத்தில் வீரமங்கைகளின் வரலாற்றில் அந்த தாய்க்கு தனி இடம் இருக்கிறது. உம்மே கஃபுரா தன்னுடைய ரெண்டு பிள்ளை முஅவ்வித் முஆத் கூட்டு வந்து விட்டாங்க, ஒருத்தருக்கு வயசு 9, ஒருத்தருக்கு வயசு 11. தாய் சொல்லுகிறார்கள், என் பிள்ளையை போருக்கு அனுப்புங்கள், நான் மறுமையில் ஷஹீதின் தாய் என்று நான் அழைக்கப்பட வேண்டும். என்ன தைரியம், என் புள்ள போய் ஷஹீதாகணும். அல்லாஹு அக்பர். பெருமானார் அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், பெருமானார் இயற்கையோடு பேசுகிறார்கள், அல்லாஹும்ம யஹ்ரிம்,
தமல் முஆத் வல் முஆத், யா அல்லாஹ் முஆத் முஆதினுடைய ரத்தத்தை எதிரிகளுக்கு ஹராமாக்கு, சாகக்கூடாது, வஃபாத்தாக கூடாது, ஷஹீதாக கூடாது, ரத்தத்தை நீ ஹராமாக்கு. அம்மா உங்க பிள்ளை அப்படிலாம் போக மாட்டாங்க. ஆனால் போர்க்கல நியதி அம்மா 14 வயதுக்கு மேலே தான் வர வேண்டும் அம்மா. சட்டென்று வழிமறைக்கிறார் தம்பிக்காரர், எங்க ரெண்டு பேருக்கு சண்டை வைங்க, நாங்க போடுற சண்டையை பார்த்துட்டு தீர்மானிங்க. ரெண்டு பேருக்கு சண்டை வைங்க, பெருமனார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சண்டை போடுங்க பார்க்கலாம் என்று சொல்லுகிற போது தம்பி அண்ணன் காதில் போய் லேசாக ஒரு வார்த்தை சொன்னார், அண்ணா உன்னை ஒரு காலத்திலும் ஜெயிக்க முடியாது, ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் தோற்பதை போன்று நடி, தோற்பதை போன்று நடி, வாழ்க்கை முழுக்க நீ சொல்வதை கேட்கிறேன், வாழ்க்கை முழுக்க. சண்டை, அண்ணன் படுக்கிறார், தம்பி மேலே ஏறி அமர்கிறார். தம்பிக்கு அனுமதி கொடுத்துட்டு அண்ணனுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? தம்பிக்கு அனுமதி கொடுத்துட்டு அண்ணனுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? பெருமானார் தன்னுடைய வாளை எடுத்து கையிலே கொடுத்து சென்று வாருங்கள், போருக்கு கிளம்புங்கள். அல்லாஹ் அக்பர், அவர்களை உருவாக்கிய தாய் வீரமங்கை. இப்படி ஒரு வரலாறா? 8 மாச புள்ள தாயார் ஜைனப் கொண்டு வர்றாங்க, 8 மாச புள்ள, நாயகமே போருக்கு கொடுக்க வீட்டில் ஒன்றுமில்லை, பிறந்த பிள்ளை 8 மாத குழந்தை இருக்கிறது, உங்களை நோக்கி வருகிற அம்புகளை என் பிள்ளையை கேடயமாக வைத்து தடுத்துக் கொள்ளுங்கள், என் பிள்ளையை கேடயமாக வைத்து தடுத்து, என் வீட்டில் போருக்கு அனுப்ப ஆள் இல்லை நாயகமே, பெண்களும் வரக்கூடாது என்கிறீர்கள், அனுப்ப ஆள் இல்லை, என் பிள்ளை தான் இருக்கிறார், எடுத்துச் செல்லுங்கள். அல்லாஹு அக்பர். இந்த மஹாபாத் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்குரியவர்களே, 3 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகையில் பயணம். பெருமானார் பதிலுக்கு செல்லுகிறார்கள், ஏற்கனவே அவர்கள் சென்று எதிரிகள் எல்லாம் சென்று தங்கி இருக்கிறார்கள். மதினாவிலே உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்த சொல்லிவிட்டு பெருமானாரும் தோழர்களும் புறப்பட்டு செல்கிறார்கள். பதிலுக்கு முன்னால் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குகிறார்கள். அந்த நபித்தோழர்களிடத்தில் என்னதான் அப்படி இருந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தங்கும் போது ஹப்பாபி முனுல் முந்திர் 22 வயது சஹாபி பெருமானார் இடத்திலே வந்து கேட்கிறார், நாயகமே இந்த இடத்தில் தங்குகிறீர்களே, இது உங்கள் அபிப்பிராயமா இறைவனின் உத்தரவான்னு கேட்டார். இல்ல, இது என்னோட அபிப்பிராயம் தான், அப்படியானால் இந்த இடம் நமக்கு தோது இல்லை நாயகமே, நாம் புறப்படலாம், நாம் புறப்படலாம், தோதுவான இடத்தை சந்திக்கலாம். அன்புக்குரியவர்களே புறப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தோழர்களும் ஹப்பாபி பின் முந்திர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன இடத்திலே நிற்கிறார்கள். அல்லாஹு அக்பர். உளவாளிகளை பெருமானார் அலி ரலியல்லாஹு தஆலா உளவுக்கு அனுப்புறாங்க, எத்தனை பேர் எதிரிகள் வந்திருக்கிறார்கள் பார்த்துவா. பதிலுக்கு சென்றார்கள், ஒருவரை பார்த்து கேட்டார்கள், எத்தனை பேர்கள் வந்திருக்கிறார்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அலி ரலியல்லாஹு தஆலா நாயகத்திடத்திலே வந்து சொல்கிறார்கள், நாயகமே தெரியாது என்று சொல்கிறார்கள், ஆளை கூட்டு வா. போனாங்க, ஒரு 2 பேர் போயிட்டு இருந்தாங்க, கூட்டு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய நுண்ணறிவாளன், ஹக்கீம். அவங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுறதுக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க சொன்னார், வந்தவர் சொன்னார், 9 to 10 ஒட்டகை, ஒரு நாள் 9 ஒரு நாள் 10 இருக்கிறாங்க. அப்ப வந்தவர்கள் ஒரு ஒட்டகையை 100 பேர் சாப்பிடலாம், 9 அல்லது 10 என்றால் 1000 பேர் வந்திருக்கிறார்கள். பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், அல்லாஹு அக்பர், போர்ப்படை எல்லாம் தயாராக இருக்கிறது, இப்பொழுதுதான் தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் கூடாரத்திற்குள்ளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு என்று அமைக்கப்பட்ட கூடாரத்திற்குள்ளே பெருமான் நபிகள் கோமான் சஜிதாவிலே விழுந்து அழுதார்கள், விழுந்து அழுதார்கள். அல்லாஹு அக்பர். இறை காதலும் இறை தூதரின் காதலும் விளையாண்ட இடம் அந்த இடம். உலகத்திலே பெருமானாரை அல்லாஹ் யாரையும் நம்பி அனுப்பவே இல்லை. கூடாரத்துக்குள்ள கூடாரத்துக்கு வெளியே அத்தனை பேர் இருக்கிறாங்க,
313 பேர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பெருமானாரோடு இருந்தது ஒரே ஒரு அபூபக்கர். அதனால அலி ரலி அல்லாஹு தஆலா உலகத்திலேயே பெரிய வீரன் யார் என்று கேட்கிற போது அலி ரலி அல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க என்ன எல்லாம் நினைச்சிடாதீங்க பெரிய வீரன் என்று. அலி சொல்லுகிறார்கள், அபூபக்கரை விட சிறந்த வீரனை நான் கண்டதே இல்லை. பெருமானார் கூடாரத்திற்குள் இருக்கிற போது ஒரே ஒரு தனி வீரன், நாயகத்தை பாதுகாத்த வீரன். பெருமானார் அழுகிறாங்க, அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா ஏற்கனவே அபூபக்கருக்கு ஆறுதல் சொன்ன அண்ணல் நாயகம் குகைக்குள்ளே இல்லையா, சவுரு குகைக்குள்ளே, நாயகமே எலிகள் பார்த்து விட்டார்கள் நாயகரே என்று அபூபக்கர் அலி அல்லாஹ் சொல்லுகிற போது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதே அபூபக்கர், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று ஆறுதல் சொன்ன அந்த அபூபக்கர் அலி அல்லாஹ் இன்றைக்கு திகைத்து நிற்கிறார்கள். பெருமானார் சஜிதாவிலே விழுந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள், சஜிதாவிலே விழுந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். அபூபக்கர் அலி அல்லாஹ் அடக்கத்தோடு கேட்டார்கள், நாயகமே அன்றைக்கு எனக்கு ஆறுதல் சொன்ன நாயகமே, எனக்கு ஆறுதல் சொன்ன நாயகமே, இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நாயகமே 300 பேர் உங்களை சுத்தி இருக்கிறோம், 300 பேர் இருக்கிறோம் நாயகமே, உங்களை விட்டா விடுவோம், உங்களை மறந்தா விடுவோம், ஏன் கவலைப்படுகிறீர்கள், எங்கள் அத்துணை இவர்களையும் தாண்டித்தான் அம்பு வர வேண்டும், ஒரு காலமும் எதிரிகளை விட போவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் அடையவே இல்லையே. ஆன்மீகவாதிகள் அங்கே ஒரு உச்சகட்டமான வரலாறையே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் பெருமானார் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான், பெருமானார் அல்லாஹ் வாலாக்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். 313 பேர்களின் நாவிலே அல்லா 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 அல்லா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே விழுந்து எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்கிற நாயகம், இன்னொரு பக்கம் அல்லாஹ் ரசூலை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். ரெண்டு காதலும் மோதுது, ரெண்டு காதலும் இன் அல்லாஹு வமலாயிக்கத்து என்று கோதினார்கள் இல்லையா, இன் அல்லாஹு வமலாயிக்கத்து யுஸல்லூன அலன் நபி, நபியின் மீது தலவாத்தை சொல்வதற்காக இல்லையா, அல்லாஹ் எப்பொழுதுமே தயார், மலக்குகள் தயார், எப்பொழுதுமே நபியின் மீது சலவாத் போயிட்டு இருக்கு. நபியை அல்லாஹ் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த யஹ்சான் ரெண்டு பக்கம் இருக்கணுமா இல்லையா, யஹ்சான் ரெண்டு பக்கம் இருக்கணும். ரசூலை அல்லாஹ் நினைத்துக் கொண்டே இருக்கிறான், அல்லாஹுவையும் ரசூல் நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுதும் அல்லாஹ். இப்பொழுது அல்லாஹ் இடத்திலே உரிமையோடு பெருமானார் பேசுகிறார்கள், ரப்பே என்னை நினைத்துக் கொண்டே இருக்கிற ரப்பே, இந்த போர்க்களத்திலே தோற்றுவிட்டால் உன் பெயரை சொல்ல அகிலத்தில் ஆளே இல்லை. அல்லாஹ் என்று சொல்பவர் ஒருவர் கூட இருக்க மாட்டார். மைக் என்னங்காச்சு, அல்லாஹ் என்று சொல்பவர் ஒருவர் கூட இருக்க மாட்டார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புலங்காஞ்சிதம் அடைந்தான். எல்லா நிலையிலும் அல்லாஹுவை நினைக்கிற நாயகம், நாயகத்தை நினைக்கிற அல்லாஹ் அழுது அல்லாஹ்விடத்திலே துவா செய்துவிட்டு சையுல் பெருமானார் உள்ளிருந்து வெளியே வருகிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் அங்கே ஆறுதல் சொல்லுகிறான், நாயகமே நீங்க கவலைப்படாதீங்க, நாயகமே நீங்க கவலைப்படாதீங்க. அபூபக்கர் அலி அல்லாஹ் சொன்ன ஆறுதல் என்ன ஆறுதலா, பெருமானாருக்கு ஆறுதல் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஜிப்ராஹீல் இறங்கினால் 1000 பேரும் பஸ்பம், ஊரையே புரட்டி போட்டவர் ஜிப்ராஹீல், சாதாரண ஆள் இல்ல, ஊரையே புரட்டி போட்டவர்கள். ஆனாலும் பெருமானாருக்கு ஒருத்தர் அனுப்பி ஆறுதலாகாதுன்னு அல்லாஹ் சொல்றான், 1000 மலக்குகளை நான் அனுப்பி வைக்கிறேன். அப்பொழுதும் பெருமானார் அழுகிறார்கள், ரப்பே அல்லாஹ் என்று சொல்ல ஆள் இருக்காதே, அல்லாஹ் பார்த்துவிட்டு 3000 பேர்த்தை அனுப்பட்டுமா, 3000 பேரை அனுப்பவா. பெருமானார் மீண்டும் அழுகிறார்கள், 1000 தாங்கிய மலக்குகள் 5000 பேர் அனுப்பலாமா. ஜிப்ராஹீல் வந்து கேட்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் உரைக்கவில்லை. கடைசியில் அம்மா ரமை செய்து அமைத்த விளாக்கி நல்லா கரமா, ஜிப்ராஹீல் போய் சொல்லுங்கள் அல்லாஹுவே களத்தில் இறங்க போகிறார், ரப்பே களத்தில். இப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்தை பிளந்து கொண்டு வருகிறார்கள். சையுஹுல் ஜம் வயுல்லூன துபர், எதிரிகள் புறமுதுகு காட்டுவார்கள். சென்றார்கள் பெருமானார், மறுநாள் காலை தன்னுடைய படையை சீர் செய்கிறார்கள், எதிரணி இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள், இங்கே பெருமானார் படையை சீர் செய்கிறார்கள்.
வரிசைப்படுத்துகிற போது சவாத் இப்னு காரிப் ரலியல்லாஹுவினுடைய வயித்துல லேசா கொஞ்சம் முன்னாடி வந்து நிக்கிறாரு. தன்னுடைய வாளினுடைய பின்புறத்தை வைத்து வயித்துல லேசா பின்னாடி தள்ளி நில்லுங்க. சவாத் இப்னு காரிப் அந்த நேரத்திலே, நாயகமே என் வயிற்றிலே குத்தி விட்டீர்கள், எனக்கு வேதனையாக இருக்கிறது நாயகமே, எனக்கு வேதனையாக இருக்கிறது. அல்லாஹ் அக்பர், நீதம் தவறாத நாயகம். அதே இடத்தில் தன்னுடைய ஆடையை தூக்கி காட்டி நீ குத்திக்கோ காரிப். சவாத் இப்னு காரிப் பெருமானார் ஆடையை தூக்குன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முத்தம் கொடுக்கிறார். நாயகமே இந்த வாய்ப்பு நான் கிடைக்க வேண்டும் என்று பாடாய்ப்பட்டேன் நாயகனே, அல்லாஹ் வாக்குறுதி, அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்த நேரம் இதுதான் நாயகனே. உமன் நபிகள் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உடம்பை தொட்ட உன் உடம்பு நரகம் தீண்டாது என்று பெருமானார் சுபச்செய்தி சொல்லிவிட்டு படைகளை சரி செய்கிறார்கள். இதற்கு இடையிலே முஷ்ரிக்கீன்கள் முபாரசா, முதலில் மல்யுத்தம் நடத்தலாம், அதற்கு பிறகு போர் வைக்கலாம். அபூஜஹில் சொல்லுகிறான் மல்யுத்தம் நடத்தலாம். வருகிற போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், இந்த இடத்த ஒரு இடத்த கட்டம் போட்டு உமையா இங்கே இறப்பான், அபூஜஹில் இங்கே இறப்பான், உத்துபா இங்கே இறப்பான், சைபா இங்கே இறப்பான், வலீத் இங்கே இறப்பான், எல்லாம் கோடு. அல்லாஹ் தான் உத்தரவு போட்டு விட்டானே, எல்லாம் கோடு போட்டு காட்டினார்கள். முபாரதாவுக்கான அழைப்பு வருகிறது, மல்யுத்த அழைப்பு. அல்லாஹு அக்பர், மல்யுத்தத்திற்கு யார் தயார் என்று சொன்ன போது ரெண்டு சிட்டிகள், அது உம்ம கப்ராவினுடைய ரெண்டு சிங்க குட்டிகள் முன்னால் வந்து நிற்கிறார்கள். ஆஃப்ரலி அல்லாஹு தாலா, மாபித்ரலி அல்லாஹு தாலா, அப்துல்லாஹி இப்னு ரவாஹா அலி அல்லாஹ், மூன்று அன்சாரிகள். முஹாஜிர்கள் இயற்கையிலேயே அந்த அரபுகள் குலப்பெருமை கொண்டவர்கள். நாங்கள் உங்களோடு போர் செய்ய வரவில்லை, எங்களுக்கு தேவை மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள் தான், முஹாஜிர்களை அனுப்புங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன ஹம்ஸா, ஐன அலி, ஐன உபைதா. அல்லாஹு அக்பர், ஐன ஹம்ஸா, ஐன அலி, ஐன உபைதா சொல்லி முடிக்கவில்லை. மூன்று பேர்களும் உள்ளே குதிக்கிறார்கள். ரெண்டு பேர்த்திட்ட வாள் இருக்கு, ஹம்ஸா அலி அல்லாட்ட வாள் இருக்கு, அலி அலி அல்லாட்ட வாள் இருக்கு, உபைதா அலி அல்லா பெருமானார் பேரை சொன்னவுடன் குதிக்கிறார், கையில் வாள் இல்லை. இப்படி ஒரு போர்க்களத்தை சந்தித்த வீரர்களா? கையில் வாள் இல்ல, ஒரு வாளை குடுங்களேன்னு கேட்கல, பெருமானார் பேர் சொன்னவுடன் அல்லாஹு அக்பர், நாயகத்திற்கு வழிபட்ட நாயக தோழர்களைப் போல உலகத்தில் யார் வரலாறையும் பார்க்க முடியாது. எதிரணியில உத்பா, ஷைபா, வலீத். மல்யுத்தம் துவங்குகிறது, கண் சிமிட்டும் நேரம்தான். அசதுல்லா, ஹம்சா அலி அல்லாஹு தாலா ஷைபாவின் தலையை எடுக்க, அலி அலி அல்லாஹு தாலா உத்துபாவின் தலையை எடுக்க வாளில்லாத நபி தோழர் உபைதா, அல்லாஹு அக்பர். எதிரணியிலே வழி வேகமாக வாள் வீச உபைதா அலி அல்லாஹுவினுடைய கால் துண்டாகிறது. சீறி பாய்ந்தார்கள் அலியும் ஹம்சா அலி அல்லாஹும். அலி அலி அல்லாஹுவின் வாள் வழியின் தலையை எடுத்தது, ஹம்சா அலி அல்லாஹ்வினுடைய வாள் இடுப்போடு எடுத்தது. தன்னுடைய தோழரை தோளில தூக்கி போட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் கொடுக்கறாங்க, நாயகமே உபைதா. பெருமானார் அப்பொழுது கேட்கிறார்கள், உபைதா உனக்கு சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா, உனக்கு சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா? அல்லாஹு அக்பர். மாணவியின் மடியில் படுத்து வபாத்தானவர்கள் நாலே நாலு பேர் தான். அதுல உபைதா அலி அல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரும் வாய்ப்பு, பெருமானாரினுடைய முகம் பார்த்து சொல்லுகிறார் உபைதா, நாயகமே எனக்கு சுகம் வேண்டாம், எனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், நாயகமே சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். அதற்கு பிறகுதான் யுத்தம் சூடுபிடிக்கிறது. மல்யுத்தத்தில் தோற்று போனவர்கள் யுத்தத்தை சந்திக்க தயாராகிறார்கள். அல்லாஹு அக்பர். யுத்தகலத்தின் வரலாறு காலையில் துவங்கிய யுத்தம் மாலைக்குள் சஹாபிகள் வெட்டலாம் என்று சென்றால் மலக்குகள் ஐயாயிரம் மலக்கு இறங்கினா ஆயிரம் பேர் தூசி மாதிரி, வெட்டலாம் என்று சென்றால் தலை தானாக விழுகுமாம். பெரும் பெரும் தலைவர்கள் உமர் அலி எல்லாம் 32 வாளை வைத்துக் கொண்டு நாம் தான் அபூஜகிலை கொல்ல வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 32 வாளை வைத்துக் கொண்டு, அம்புகளை வைத்துக் கொண்டு. ஆனால் என்ற அட்ரஸ் இல்லாத அந்த
அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு வர்றாங்க, வந்து கேக்குறாங்க, சிச்சா அந்த அபூஜஹில் அபூஜஹில் சொல்றாங்களே அது யாருன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் கலா கதரை பாருங்கள், அந்த நேரத்தில் தான் குதிரையிலே சென்று கொண்டிருக்கிறார் அப்துல் ரஹ்மான். கையை காட்ட ரெண்டு சிட்டுகளும் அபிதும் வாளை தரையிலே இழுத்துக் கொண்டு பறக்கிறார்கள். தூக்கிட்டு போல வரலாறு பேசுகிறது, தரையிலே இழுத்துக் கொண்டு சென்றார்கள். அண்ணன் குதிரையின் காலை வெட்ட தம்பி குதிரையின் தம்பி அபூஜஹிலின் நெஞ்சை வெட்டுகிறார். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெரிய பெரிய ஆளெல்லாம் அழிச்சது அட்ரஸ் இல்லாத ஆட்களால். புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாத்திற்கு யாரெல்லாம் எதிரிகளோ பெரிய பெரிய ஆட்களை ரபுல் ஆலமீன் அழித்தது சின்ன சின்ன பொருட்களால். நாளைக்கும் அது நடக்கலாம், அல்லாஹ் நடத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம், போர்க்களம் யுத்தம் சூடுபிடித்திருக்கிறது. அபுல் யசர் புல்தடிக்கு பயில்வான், அவர்னால அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப ஒல்லி. அல்லாஹு அக்பர், அப்பாஸ் அலி அல்லாஹுவ போய் பிடிக்கிறாரு. அப்பாஸ் அலி அல்லாஹ கயிற்று எடுத்து அப்பாஸ் அலி அல்லாஹ் மேல் போட்டா கயிறு அப்பாஸ் அலி அல்லாஹுவை தானாக சுற்றி கட்டுகிறது. அபுல் யசர் ஆச்சரியமாக இருக்கிறதே நாயகமே, நான் கயிற்றுத்தான் போட்டேன், கயிறே சுற்றி கட்டுது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நசீருல் மலாயிக்கா உன்னோடு மலக்குகள் இருந்து உனக்கு உதவி செய்கிறார்கள். அபுல் யசர் பொற்களம், அன்புக்குரியவர்களே, 70 எதிரிகள் கொல்லப்படுகிறார்கள். உமையா சொன்ன இடத்திலே பிலால் ரலியல்லாஹு இருந்து தாக்குகிறார்கள். 70 எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள், 70 பேர்கள் கொல்லப்படுகிறார்கள். நீண்ட வரலாறு சுருங்கி சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், அந்த எதிரிகள் அந்த கொல்லப்பட்டவர்களை எல்லாம் கலீபே பதிலே தூக்கி போட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய ரப்பு வாக்களித்ததை பார்த்தீர்களா? உங்கள் ரப்பு வாக்களித்ததை தோல்வி உண்டு என்று ரப்பு சொன்னதை நம்பினீர்களா? இப்பொழுது உங்கள் நிலைமை என்னானது? உமர் அலி அல்ல பக்கத்தில் இருந்துட்டு மௌத்தானவங்கெல்லாம் கேட்பாங்களா, நாயகமே அல்லாஹு அக்பர், வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வளவு வரலாறு எழுதுறாங்க தெரியுமா? மௌத்தானவங்கெல்லாம் கேட்பாங்களா, இன்னைக்கு வழிமார்களுக்கு எல்லாம் கேட்கும் ஆற்றல் இருக்கிறதா? அதுவா இதுவா? நம்ம புரியாமலே இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களை மௌத்தாக்கள் பேசுவாங்களா என்று உமர் அலி அல்ல கேட்கும் போது அல்லாஹு அக்பர், உம்மை விட நன்றாக கேட்கிறார்கள் என்றார்கள். உம்மை விட நன்றாக கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தூக்கி போட்டு 70 கைதிகள், அந்த 70 கைதிகளில் என்ன சட்டம் இயற்றலாம் மஷூரா நடக்கிறது. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, நாயகமே 70 வேத்திய ரெண்டு மலைக்கு இடையில வச்சு எரிச்சிடலாம் நாயகமே. பெருமானார் கண்களிலிருந்து கண்ணீர், கைதிகளை எரிப்பதா என்ன தல்ஹா? அது ஒரு உயிர். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாயகமே பிரச்சனையே வேணாம், யார் யார் சொந்தமோ அவங்கவுங்க சொந்தத்தை அவங்கவுங்க கொன்றலான்ட்டாங்க. இப்படி உமர் அலி அல்லாஹ் தீர்ப்பு செய்வாங்கன்னு சொல்லித்தான் போருக்கு போகும்போதே உமர் அலி அல்லாஹ்வுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் கூட போர்க்களத்துக்கு வரல. ஏன்னா வந்தா உமர் அலி அல்லாஹ் தேடி தேடி முடிச்சிருவாரு. ஆனா உமர் அலி அல்லாஹ்வுடைய சச்சா மகன் ஒரு நாள் வந்திருந்தார் ஆசு, கரெக்டா உமர் அலி அல்லாஹ் தேடி போய் வேலையை முடிச்சிட்டாங்க. அதனால உமர் அலி அல்லாஹ் சொன்னாங்க, அவங்க சொந்தத்தை அவங்கவுங்க முடிச்சிடலாம் நாயகமே. ஆனால் அபுபக்கர் அலி அல்லாஹு தஆலா பெருமானார்கிட்ட சொல்றாங்க, நாயகமே அவங்களும் நம்ம சொந்தக்காரவங்க தான் நாயகமே, அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான் நாயகமே, மன்னிச்சிடலாமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஸ்யாவை வாங்கி கொண்டு விட்டு விடலாம், 4000 திர்கம் கொடுத்து விட்டு சென்று விடலாம். யாரிடத்தில் 4000 திர்கம் இல்லையோ அவர்கள் 10 பேருக்கு தனக்கு தெரிஞ்ச கல்வி ஞானத்தை கொடுத்து விட்டு செல்லலாம். பெருமானார் தீர்ப்பளிக்கிறார்கள். தீர்ப்பளிச்ச அடுத்த நாளே அப்துல் உஸ்தான்னு ஒரு ஆள், பயங்கரமான எதிரி, உமர் அலி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்துல் உஸ்தாவை நம்ம தான் முடிக்கணும்னு. அவர் ஜம்முண்டு வெளியே வந்துட்டு இருக்கார், பெருமானார்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்துல் உஸா, உன்னை நான் முடிக்கலாம் என்று இருந்தேன், நீ செல்லுகிறாயே. இல்ல பெருமானார் என்ன மன்னிச்சுட்டாங்க. எதனால் மன்னித்தார்கள்? நான் நாயகத்திட்ட போய் எனக்கு 4 பொம்பளை புள்ள இருக்குன்னு போயிட்டுவான் சொல்லிட்டாங்க. எனக்கு 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறது என்றுதான் நான் சொன்னேன், நீ சென்று வா என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹு அக்பர், கைதிகளோடு ரசூல் நடந்து கொண்ட முறை. அப்பாஸ் அலி அல்லாஹு தஆலா இரவு நேரத்திலே முணங்கல் குரல் கேட்கிறது, அப்பாஸ் அலி அல்லாஹ்வுக்கு முணங்கல் குரல் கேட்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு கைதியாக கட்டப்பட்டிருக்கிறாங்க, முணங்கல் குரல் இரவு நேரத்தில் தூக்க வராமல் துடிப்பது கேட்கிறது. பெருமானார்
அன்னைக்கு ராத்திரி புள்ள தூங்கலையே, அன்னைக்கு ராத்திரி புள்ள தூங்கலையே. வரலாறு பேசுகிறது, என்னுடைய சிறிய தந்தை உறங்காமல் இருக்கிறார். அவர் எதிரி, எதிரி அணியில் இருக்கிறார். அவர் உறங்காமல் இருக்கிற போது நான் எப்படி உறங்கேன்னு கேட்டாங்க. ஒரு கைதியோடு இப்படி நடந்து கொண்ட தலைவரா? அதுக்கு பிறகு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் போய் ஒரு ஆடையை போர்த்தி கம்பளியை போத்த அந்த குளிரை தணிக்க, அல்லாஹு அக்பர், அதற்கு பகரமாக முனாஃபிக்கீன்களின் தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தன்னுடைய சச்சாவுக்கு போர்வை போத்தினார். எதிரியாக இருந்த நேரத்தில் இதை பெருமானார் மறக்கவே இல்லை. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்கீன்களின் தலைவன் இறக்கிற போது தாஹா ரசூல் சென்று தன்னுடைய ஆடையை கபரில் வைக்கிறார். என் சச்சாவுக்கு குளிரை போக்கியவனின் உடலை நெருப்பு தொடக்கூடாது, அதனால் நான் ஆடையை வைக்கிறேன் என்றார். சின்ன உபகாரத்திற்கு கூட தஹா ரசூல் பிரதி உபகாரம் செய்யாமல் இருந்ததே இல்லை. ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு செய்கிறார்கள், பெருமானாருக்கு வெற்றி கிடைக்கிறது. 14 பேர்கள் சகிதாகிறார்கள். இஸ்லாமியர்களில் 8 அன்சாரிகளும் 6 முஹாஜிர்களும் சகிதாகிறார்கள். வெற்றி மேல் வெற்றி. பொருளாதாரத்தோடு கனிமத்தோடு பெருமானார் திரும்புகிறார்கள். ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்தவர்களிடத்தில் கேட்கிறார்கள், மலக்குகளிலேயே சிறந்தவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எந்த மலக்கு பத்ர் போர்க்களத்தில் கலந்துகிட்டாரோ அவர்தான் மலக்குகளிலேயே சிறந்தவர். எந்த சஹாபி பத்ரில் கலந்தாரோ, அதே மாதிரி எந்த மலக்கு பத்ரில் கலந்தாரோ அவர்தான் சிறந்தவர். அது மட்டும் இல்ல, நாயகமே உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? இந்த போர்க்களத்தில் உங்கள் கையால் இஸ்லாமான 80 ஜின்களும் கலந்தது நாயகமே. 80 ஜின்களும் உங்களுக்கு ஆதரவாக இருந்தது நாயகமே. பெருமானார் இடத்திலே சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், நாயகமே சொல்லிவிடுங்கள் நாயகமே, பத்ர் போர்க்களத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ இனி என்ன பாவம் செய்தாலும் பாவங்கள் மன்னிப்பு என்று சொல்லிவிடுங்கள் நாயகமே. அதனாலதான் நாம அந்த பத்ரீங்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்க நாம் தயாராக இருக்கிறோம். அப்படி கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்டதெல்லாம் கொடுக்க ரப்பல் ஆலமீன் தயாராக இருக்கிறான். நாளைக்கும் ஒரு பத்ர் களம் இல்லையா, வெற்றிக்கான தலத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பெரும் வெற்றியை கொடுத்து இந்த இஸ்லாத்தை பாதுகாத்தானோ அதை போல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாளை இஸ்லாமியர்களுக்கு சாதகமான உலகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, எல்லா ஜனங்களுக்கும், நம்முடைய சகோதர சமுதாயத்திற்கு அத்தனை பேர்களுக்கும் சாதகமான மதவாதம் இல்லாத ஆட்சியை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்தருள வேண்டும் என்று நாம் கூட்டாகவும் துவாச்சி எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.